ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி பாப் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்கக்கூடிய சங்ககாலம் பார்க்க போகிறோம் சங்ககாலம் பார்ட் டென் பார்க்க போகிறோம் ஓகேங்களா சங்க காலத்தில் பார்ட் டென் பார்க்க போகிறோம் ஓகே மருதநில மக்கள் வணங்கிய தெய்வம் இது மருதநில மக்கள் வந்து வணங்கிய தெய்வம் எது இந்திரன் இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்ட் நைன் பார்த்தோம் இல்லையா அதுலேருந்து ஒரு கொஷின் கேட்குறேன் அதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தானியங்களும் பருப்பும் எந்த வகை நிலத்தில் விளைந்தன தானியங்களும் பருப்பும் எந்த வகை நிலத்தில் விளைந்தன தானியங்களும் பருப்பும் எந்த வகை நிலத்தில் விளைந்தன ஸோ எந்த வகையோ அந்த வகையை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே இன்னைக்கு பார்க்க போகிற இதில் என்னென்னா மருதநில மக்கள் வந்து வணங்கிய தெய்வம் ஸோ மருதநில மக்கள் வந்து எந்த தெய்வத்தை முதன்மை தெய்வமாக கொண்டு வணங்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரன் இந்திரனை தான் வந்து அவங்க முதன்மை தெய்வமாக கொண்டு வணங்கியிருப்பாங்க இது ப்ரீவியஸ் கிளாஸ்லயே நம்ம பார்த்தது தான் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பாலை நில மக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் சரி பாலைநில மக்கள் வந்து எவ்வாறு அழைச்சாங்க அப்படின்னா அவங்கள வந்து மரவர் மரத்தியர் அப்படின்னு அழைச்சிருந்தாங்க பாலைநில மக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அப்படின்னா மரவர் மரத்தியர் மரவர் மரத்தியர் அப்படின்னு பாலைநில மக்கள் வந்து அழைக்கப்பட்டாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாலைநில மக்கள் வணங்கிய தெய்வம் எது பாலைநில மக்கள் வந்து இது ஒரு தெய்வத்தை வணங்கியிருப்பாங்க இல்லையா அவங்க வந்து இப்போ மருத நில மக்கள் வந்து இந்திரனை வணங்குற மாதிரி பாலைநில மக்கள் வந்து ஒரு முக்கியமான தெய்வத்தை வணங்கியிருப்பாங்க ஸோ அது என்ன அப்படின்னா கொற்றவை கொற்றவை அப்படிங்கிற தெய்வத்தை தான் வந்து பாலைநில மக்கள் வந்து வணங்கியிருப்பாங்க ஸோ கொற்றவை வந்து எந்த நில மக்களுடைய முக்கிய தெய்வமாக வணங்கப்பட்டது அப்படின்னா பாலைநில மக்கள் பாலைநில மக்கள் வணங்கிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொற்றவை நெக்ஸ்ட் சங்க காலத்தில் சமூக வாழ்வில் யாருக்கு வந்து கட்டுப்பாடுகள் இல்லாமல் இருந்துச்சு சங்க காலத்தில் சமூக வாழ்வில் யாருக்கு கட்டுப்பாடுகள் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பெண்களுக்கு எந்தவித கட்டுப்பாடுகளும் கிடையாது எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது ஓகேங்களா ஸோ பெண்கள் வந்து ஒரு சுதந்திரமான அமைப்பில் இருந்திருந்தாங்க எப்போ அப்படின்னா சங்க காலத்தில் சங்க காலத்தில் சமூக வாழ்வில் பெண்களுக்கு கட்டுப்பாடுகள் இல்லை ஓகேங்களா சங்க காலத்தில் சமூக வாழ்வில் பெண்களுக்கு கட்டுப்பாடுகள் கொஞ்சம் கூட இல்லை நெக்ஸ்ட் இப்போ சங்க காலத்தில் பெண்கள் எவ்வாறு இருந்திருப்பாங்க சரி எப்படிலாம் அவங்க இருந்தாங்க அப்படின்னா கல்வி கற்றவர்களாக இருந்தாங்க அறிவு கூர்மையுடையவர்களாகவும் இருந்தாங்க சங்க காலத்திலே வந்து இப்ப அப்ப இல்லை சங்க காலத்திலே வந்து பெண்கள் வந்து கல்வி கற்றவங்களாகவும் இருந்திருக்காங்க அறிவு உடையவங்களாகவும் இருந்திருக்காங்க ஓகேங்களா பெண்கள் வந்து எப்படி இருந்திருக்காங்க அறிவு உடையவங்களாகவும் கல்வி கற்றவங்களாகவும் சங்க காலத்திலேயே இருந்திருக்காங்க இன்னைக்கு நேரத்தில் சங்க காலத்துல பத்தி பேசிட்டு இருக்கோம் ஸோ அப்பவே வந்து பெண்கள் வந்து அறிவு கூர்மையுடையவங்களாம் இருந்திருக்காங்க ஓகே இப்போ அப்போ வந்து எத்தனை பெண்பார்ப்புலவர்கள் வந்து வாழ்ந்து அரிய நூல்களை நம்மளுக்கு கொடுத்து சென்றிருக்காங்க அப்படின்னா சங்க காலத்தில் எத்தனை பெண்பார்ப்புலவர்கள் இருந்திருக்காங்க அந்த பெண்பார்ப்புலவர்கள் எல்லாமே அரிய நூல்களை நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னா நாற்பது பெண்பார்ப்புலவர்கள் வாழ்ந்திருக்காங்க சன் சங்க காலத்தில் நாற்பது பெண்பார்ப்புலவர்கள் வாழ்ந்து அரிய நூல்களை கொடுத்து சென்றுள்ளன நாற்பது பேர் பெண்பார்ப்புலவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாற்பது பேர் இருந்திருக்காங்க நெக்ஸ்ட்டு திருமணம் வந்து எவ்வாறு அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னா சங்க காலத்தில் வந்து திருமணம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய சொந்த விருப்பத்தை சார்ந்ததாக இருந்துச்சு அவங்களுடைய சொந்த விருப்பத்தை சார்ந்ததாக இருந்துச்சோ பேரண்ட்ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ அந்த மாதிரி யாரும் கம்பேர் பண்ணி இதுவண்ணாமல் அவங்களுடைய சொந்த ஓன் இதில் அவங்களுடைய சொந்த விருப்ப விருப்ப பார்த்து அமைஞ்சதா இருந்தது திருமண வாழ்க்கை ஓகேங்களா சங்க காலத்திலே வந்து திருமண வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னா சொந்த விருப்பத்தை சார்ந்து இருந்தது சொந்த விருப்பத்தை சார்ந்து இருந்தது ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களின் மிகச்சிறந்த ஒழுக்கமாக கருதப்பட்டது எது பெண்களின் மிகச்சிறந்த ஒழுக்கமாக கருதப்பட்டது எது அப்படின்னா கற்பு கற்பு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சங்க காலத்துல மிக சிறந்த ஒழுக்கமாக கருதப்பட்டது பெண்களை பொறுத்த வரைக்கும் எது மிகச்சிறந்த ஒழுக்கம் அப்படின்னா தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் இப்ப பெற்றோர்களினுடைய சொத்துக்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருக்கும் யாருக்கும் சமமான பங்கு பெற்றிருந்தாங்க அப்படின்னா மகனா இருந்தாலும் சரி மகன ஒரு பொண்ணா இருந்தாலும் சரி இல்ல பையனா இருந்தாலும் சரி ரெண்டு பேர்த்துக்குமே சமமான பங்கு இருந்துச்சு சமமான பங்கு இருந்துச்சு இந்த சென்ஸ் சொத்து பத்தா இருக்கட்டும் எதுவா இருந்தாலுமே சம உரிமை உடையவங்களா இருந்தாங்க ஆணும் சரி பெண்ணும் சரி ஒரு குடும்பத்துல ஒரு ஆண் ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னா ஒரு ஆணுக்கு என்னென்ன சொத்துரிமை எந்தெந்த உரிமை கடமை இருக்கோ அதே மாதிரியே பெண்ணுக்கும் அந்த உரிமை எல்லாமே இருந்துச்சு ஓகேங்களா சங்க காலத்துல சோ ஆஹ் அண்ணன் தங்கச்சியோ இல்ல அக்கா தம்பியோ யாரா இருந்தாலும் சரி அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா சொத்துரிமை இருந்தது சொத்துக்களில் ரெண்டு பேர்த்துக்குமே சமமான உரிமை இருந்துச்சு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் ஈக்குவல் ஷேர் வந்து இருந்துச்சு ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சங்க காலத்தில் பெண்பார்ப்புலவர்கள்லாம் யார் யாரெல்லாம் இருந்திருக்காங்க சங்க காலத்தில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஔவையார் வெள்ளி வீதியார் காக்கை பாடினியார் ஆதிமந்தியார் பொன்முடியார் இவங்க எல்லாமே சங்க காலத்தில் வந்த பெண்பார் புலவர்கள் ஒவ்வையார் வெள்ளி வீதியார் காக்கை பாடினியார் ஆதிமந்தியார் பொன்முடியார் ஓகேங்களா சங்ககால பெண்பார்ப்புலவர்கள் யார் யார் ஒளையார் வெள்ளி வீதியார் காக்கை பாடினியார் ஆதிமந்தியார் பொன்மொழியார் ஓகேங்களா இந்த அஞ்சு பேர் வந்து சங்க காலத்தில் இருந்த பெண்பார்ப்புலவர்கள் மொத்தம் வந்து நாற்பது பேர் இருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாரோட டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு கொடுக்கல இந்த அஞ்சு பேரோட டீட்டெயில்ஸ் மட்டும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க நேம் நெக்ஸ்ட்டு மக் மக்கள் ஜென்ரலாக வந்து அந்த சங்க காலத்தில் வந்து மக்களுடைய முதன்மை கடவுள் யாராக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேயோன் நல்லது முருகன் கொடுத்திருந்தாலும் கொடுத்துருந்தாலும் கரெக்டு இல்லை அப்படின்னா முருகன்னு கொடுத்துருந்தாலும் கரெக்ட் ஓகேங்களா இப்போ மக்கள் வந்து முதன்மை கடவுள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கவள மக்கள் இருக்காங்களே அந்த மக்களுடைய முதன்மை கடவுள் யார் அப்படின்னா சேயோ நல்லது முருகன் சேயோனாக இருந்தாலும் கரெக்டு தான் முருகனாக இருந்தாலும் கரெக்டு தான் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சங்க காலத்தில் பொருளாதாரத்தில் வசதி மிக மிக்க மக்கள் அதாவது பொருளாதாரத்தில் கொஞ்சம் ஹைஃபையாக இருக்கிற ஃபேமிலிஸ் இல்லை வெல் செட்டில்டு ஃபேமிலிஸ் வந்து எப்படி இருந்தாங்க எந்த மாதிரியான ஆடைகள்லாம் அவங்க அணிஞ்சிருந்தாங்க அப்படின்னா மஸ்லின் அப்படிங்கிற ஒரு இது அதுக்கப்புறம் பட்டு ஆனால் பட்டாளான ஆடை ஆடை பருத்தியாலான ஆடைகள் இந்த மாதிரியான ஆடைகள் எல்லாமே வந்து இப்போ சங்க காலத்தில் பொருளாதார வசதி மிக்க மக்கள் வந்து அணிஞ்சிருந்தாங்க ஒரு வசதி குடும்பத்தில் இருக்கவங்க எந்த மாதிரி அணிஞ்சிருந்தாங்க அப்படின்னா மஸ்லின் பட்டாளன மஸ்லின ஆடை பட்டாலான ஆடை பருத்தியாலான ஆடை நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம் சங்க காலத்திலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா பருத்தி துணி எப்படி இருந்துச்சு அப்படின்னா பாம்பின் தோலை விட மெல்லிதானதா இருந்துச்சு எப்படி பாம்பின் தோல் இருக்கு இல்லையா அதை விட மெல்லிதானது இதா இருந்துச்சு பருத்தியாளான ஆடைகள் சங்க காலத்திலேயே ஸோ எந்த அளவுக்கு டெக்னாலஜி இல்லாத காலத்திலேயே அந்தளவுக்கு நுணுக்கமாக பார்த்து செஞ்சுருக்காங்க பாம்போட தோல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக தான் இருக்கும் ஸோ அதை விட தின்னா சாஃப்டாக ஒரு துணி தேராங்க அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு பாராட்டக்கூடிய தான் சாதாரண விஷயம் கிடையாது ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி துணியெல்லாம் அணிஞ்சிருக்காங்க சங்க காலத்துலேயும் பெண்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தங்கள் சடைகளை எதால் கொண்டாங்க அப்படின்னா பூக்களால் கொண்டாங்க பெண்கள் வந்து தங்கள் சடைகளை பூவெல்லாம் வச்சு நல்லா அலங்கரிச்சுக்கிட்டாங்க பெண்கள் வந்து தங்கள் சடைகளை எல்லாமே ஓகேங்களா நெக்ஸ்ட் அது மாதிரி ஆண்களும் பெண்களும் எவற்றாலான அணிகலன்களை அணிந்தனர் ஆண்களும் பெண்களும் எவற்றாலான அணிகலன்கள் அணிஞ்சிருக்காங்க அப்படின்னா தங்கம் வெள்ளி ஏன்னா ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அணிகலன்கள் அணிஞ்சிருந்தாங்க ரெண்டு பேருமே அணுகள் அணிஞ்சிருந்தாங்க ஆண்களும் அணிஞ்சிருந்தாங்க பெண்களும் வந்து அணிகலன் அணிஞ்சிருந்தாங்க அதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா தங்கம் வெள்ளி முத்துக்கள் நவரத்தின கற்கள் சங்கு பாசிமணிகள் தங்கம் வெள்ளி முத்துக்கள் நவரத்தின கற்கள் சங்கு பாசிமணிகள் ஓகேங்களா தங்கம் தங்கத்தாலான அணிகலன் வெள்ளியாலான அணிகலன் முத்துக்களாலான அணிகலன் நவரத்தின கற்களாலான அணிகலன் சங்கால் செய்யப்பட்ட அணிகலன்கள் பாசிமணியலால் செய்யப்பட்ட அணிகலன்கள் ஸோ இந்த அணிகலன்கள் எல்லாமே ஆண்களும் அணிஞ்சிருந்தாங்க பெண்களும் அணிஞ்சிருந்தாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கரிகாலன் கரிகாலனுடைய இஸ் இசை கரிகாலன் வந்து என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னா இசையின் ஏழு ஸ்வரங்கள் குறித்து பெரும்புமை பெற்றிருந்தான் கரிகாலன் கரிகால் சோழன் இருக்காங்க இல்லையா கரிகால் பெருவளத்தான் கரிகாலன் கூட இன்னொரு பெரு சிறப்பு பெயர் வந்து கரிகால் பெருவளத்தான்னு சொல்லுவோம் அது மாதிரி ஏலிசை வல்லவன் சொல்லுவாங்க ஏலிசை வல்லவன் அது ஏசை வல்லான் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ எதுக்காக ஏலிசை வல்லான்னு சொல்கிறாங்க அப்படின்னா இசையின் ஏழு ஸ்வரங்கள் குறித்து பெருமை பெற்றிருந்தா ஸோ அப்போ என்ன அப்படின்னா அந்த ஏழு ஸ்வரங்கள்லேயும் அவள் வந்து அந்த ஏழு ஸ்வரங்களையும் அவர் வந்து நல்லா கற்ற எழுந்து தேர்ந்தெடுத்திருக்காரு கற்ற எறிஞ்சிருக்கிறார் ஓகேங்களா அந்த ஏழு ஸ்வரங்கள்லயுமே அவர் வந்து ஒரு பெரிய டானா இருந்திருக்கிறார் அதனாலதான் வந்து கரிகாலன் வந்து கரி இசையின் ஏழு ஸ்வரங்கள் குறித்து பெரும் புலமை பெற்றிருந்தார் பெரும் புலமை அந்த ஏழு ஸ்வரங்கள்லயுமே அவர் வந்து பெரும் புலமை அதனால அதனாலதான் அவர் வந்து ஏலிசை வல்லான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த இது கூட நம்ம வீடியோ ப்ரீவியஸ் சங்ககாலம் போட்டிருந்தோம் இல்லையா ஓல்டு புக்ல இருந்து ஸோ சிக்ஸு ஓல்டு புக்கில் இருந்து ஒரு சங்ககாலம் போட்டிருந்தோம் ஸோ அதில் கூட அந்த இந்த டாபிக் வர இதில் வந்து வீடியோஸில் வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ நான் அந்த கொஷின் கேட்டிருப்பேன் இந்த மாதிரி கரிகாலன் வந்து சிறப்பு பேர் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்கும்போது ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஏலிசை வல்லான் அப்படின்னு சொல்லி அதை எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ஏலிசை வல்லான் எதுக்காக சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம் ஓகேங்களா ஏழை ஸ்வரங்கள் குறித்து பெற்றிருந்தனால தான் அது ஏலிசை வல்லான் அப்படின்னு சொல்லி கரிகாலனை நம்ம அழைக்கிறோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இப்போ ஏலிசை வல்லான் இங்கேயே அடுத்த கொஸ்டின் வந்துருச்சு ஏலிசை வல்லான் என்று அழைக்கப்பட்ட மன்னர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரிகாலன் கரிகாலன் தான் வந்து ஏலிசை வல்லான் அப்படின்னு அழைக்கப்பட்டார் ஏலிசை வல்லான் என்று அழைக்கப்பட்ட மன்னர் யார் அப்படின்னா கரிகாலன் இல்லது ஏலிசை வல்லான் என்று அழைக்கப்பட்ட சோழ மன்னர் யார் அப்படின்னு கேட்டாங்கனாலும் கரிகாலன் தான் கரிகால சோழன் ஓகேங்களா சோழ அவர் வந்து சோழ மரவை சேர்ந்தவர் நெக்ஸ்ட் பாடல்கள் பாடும் புலவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் சரி பா புலவர்கள்லாம் பாட்டுலாம் பாடுறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி பாடல்கள் பாடும் புலவர்கள் எல்லாம் எவ்வாறு அழைக்கிறாங்க அப்படின்னா பாணர் அப்புறம் விரலியர் பாணர் விரலியர் இவங்க எல்லாம் பாடல்கள் பாடும் புலவர் இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களெல்லாம் நம்ம எப்படி அழைக்கிறாங்க சங்காலத்துல எப்படி அழைச்சாங்க அப்படின்னா பாணர் விரலியர் அந்த மாதிரி அழைச்சிருக்காங்க ஓகேங்களா இப்போ நடனங்களை நிகழ்த்தியவர் யார் நடனங்கள்லாம் நிகழ்த்துவாங்க இல்லையா நடனம் ஆடுறது வந்து இதெல்லாமே அந்த நிகழ்ச்சியெல்லாம் இருக்கு இல்லையா ஸோ நடன நிகழ்ச்சியில யார் நிகழ்த்தியிருப்பாங்க அப்படின்னா கணிகையார் கணிகையார்னு சொல்றவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடனங்களெல நிகழ்த்தியிருப்பாங்க ஓகேங்களா கணிகருங்கிறவர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நடனங்களை நிகழ்த்தியிருப்பாங்க நடனங்களை நிகழ்த்தியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கணிகையர் பாணர் விரலையர் என்பவர்கள் யார் அப்படின்னா பாடல் பாடும் புலவர்கள் ஓகேங்களா பாணர் விரலியர் என்பவர்கள் யார் அப்படின்னா பாடல் பாடும் புலவர்கள் அது மாதிரி கணிகர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நடனங்களையெல்லாம் நிகழ்த்தியிருப்பாங்க ஓகே சிப்பட் சிப்பட்டு வந்து பெயர் மாற்றிருக்காங்க பெயர் மாற்றிருக்காங்க இந்த சென்ஸ் சிப்பட் அப்படியே தான் இருக்குது சிஐபிடி சிப்பட் இருக்கு இல்லையா அந்த சிப்பட் வந்து அப்படியே தான் இருக்குது அதில் வந்து என்ன மாற்றிருக்காங்க அப்படின்னா சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிப்பட் சிஐபிடி சிப்பட் ஓகேங்களா சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஓகேங்களா அதுதான் அப்படி அப்படிதான் பேர் மாற்றிருக்காங்க இன்ஸ்டியூட் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் தெரியும் சிஐனா உங்களுக்கு சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் தெரியும் ஸோ சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிஇடி பெட்ரோ கெமிக்கல்ஸ் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இது ஆக்சுவலாக பல பழைய பேர் என்ன இருந்துச்சு அப்படின்னா சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிளாஸ்டிக் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜின்னு இருந்துச்சு இங்கே பெட்ரோ கெமிக்கல்னு மாற்றிருக்காங்க ஃபஸ்ட் வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னா சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளாஸ்டிக்னு இருந்துச்சு பிளாஸ்டிக் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜின்னு இருந்துச்சு இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோ கெமிக்கல்ஸ் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை அங்கே பிளாஸ்டிக்னு இருக்குது இங்கே வந்து பெட்ரோ கெமிக்கல்னு இருக்குது அவ்வளோதான் ஓகேங்களா இங்கே பிளாஸ்டிக்னு இருக்குது அங்கே பெட்ரோ கெமிக்கல்னு இருக்குது முதல்ல வந்து பிளாஸ்டிக் இருந்துச்சு இப்போ வந்து பெட்ரோ கெமிக்கல்னு மாற்றியிருக்காங்க ஓகேங்களா இது வந்து சிப்பெட் வந்து எப்போ தொடங்குனது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் சென்னையில் ஸ்டார்ட் பண்ண ஒரு அமைப்பு ஓகேங்களா சிப்பெட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் சென்னையில் ஸ்டார்ட் பண்ண ஒரு அமைப்பு அடுத்து அதே மாதிரி செகண்ட் கரண்ட் ஃபயர் என்ன அப்படின்னா அக்னி பிரஸ்தா அக்னி பிரஸ்தா அப்படிங்கிற ஒரு ஏவுகணை பூங்கா அக்னி பிரஸ்தா அப்படிங்கிற ஒரு ஏவுகணை பூங்கா விசாகப்பட்டினத்தில் அடிக்கல் நாட்டிருக்காங்க அக்னி பிரஸ்தாங்கிற ஏவுகணை பூங்கா எங்கே அடிக்கல் நாட்டியிருக்காங்க விசாகப்பட்டினத்தில் விசாகப்பட்டினத்தில் வந்து அக்னி பிரஸ்தா அப்படிங்கிற ஏவுகணை பூங்கா வந்து அடிக்கல் இருக்காங்க இது எந்த இதுலேருந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐஎன்எஸ் கலிங்கா நேவல் ஸ்டேஷன் அல் ஐஎன்எஸ் கலிங்கா நேவல் ஸ்டேஷன் ஓகேவா அங்கே தான் இந்த ஏவுகணை பூங்கா வந்து விசாகப்பட்டினத்தில் அடிக்கல் நாட்டியிருக்காங்க அக்னி பிரஸ்தா அப்படிங்கிற ஏவுகணை பூங்கா விசாகப்பட்டினத்தில் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்குது ஓகே உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனில் ஆல் கொடுத்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ப்ராப்பரான நோட்டிஃபிகேஷன் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் ஓகேங்களா நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் ஓகே தேங்க் யூ